దేవ కుమారా గురుదేవ కుమార గురు బల అరంగ మగాదేశిగే స్వామిగల్ తిరువడియే శరణం శరణం. என் பெயர் பத்மநாபன். சென்னையை அடுத்த திருவற்றியூர் விம்கோ நகர் பகுதியில் தினந்தோறும் ஒரு 300 அன்பர்களுக்கு பசியாற்றி வைக்கக்கூடிய சக்தியையும் வாய்ப்பை எனக்கு அளித்த கண்கண்ட தெய்வமாகிய ஆறுமுக அரங்க மகா தேசிகனுடைய பெருமையை பேச வேண்டுமென்றால் கடலாளத்தை காண முடியாதோ எப்படி கட முடியாதோ அதுபோன்று குருநாதனுடைய பெருமையை அளவிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு பெருமை இருக்கின்ற காரணத்தால் நான் சாதாரணமாக ஒரு நாளைக்கு என்னுடைய வருவாயில் 30 பேருக்கு அன்னதானம் செய்து கொண்டிருந்தேன். அப்போது ஐயாவிடம் வந்து 30 பேருக்கு அன்னதானம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னபோது, நீ சுயநலவாதி ஐயா, மற்றவர்களையும் புண்ணியவனாக்க வேண்டும், நீ பிச்சை எடுத்தாவது வெளியில் ரோட்டில் துண்டை போட்டு பிச்சை எடுத்தாவது பசியாற்றிக்க வேண்டும் என்று கூறினார். அப்போது எனக்கு ஒன்றுமே புரியாமல், பிச்சை எடுத்தாவது மற்றவர்களை புண்ணியவன் ஆக்க வேண்டும் என்று கூறுகிறாரே என்று சொல்லி யோஜனை செய்து ஆண்டவனை திருப்பி நம்மளுடைய குருநாதரை வேண்டி வழிபட்டு கொண்டிருந்தேன். அப்போது ஒரு கேன்டீன் கம்பெனியினுடைய கேன்டீன் காலி செய்து அந்த பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து என்னிடத்திலே இனாமாக கொடுத்தார்கள். அதே போன்று மளிகை, அதே போன்று காய்கறி, சமையலுக்கு தொண்டர் எவ்வளவையும் ஐயா அவர்களுடைய அருளாசியினால் எனக்கு கிடைக்க பெற்று ஆரம்பத்தில் ஒரு 100 பேருக்கு ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு 150 ஆயிற்று. இப்போது 300 பேருக்கு அன்னதானம் செய்யக்கூடிய அளவிலே ஐயா அவர்களுடைய அருளினால் எனக்கு கிடைக்க பெற்று சென்னையிலே 120 ஆரம்பித்த அன்னதான பணி 300 பேருக்கு ஏழை எளியவர்களிடம் அன்னதானம் போய் சேர்கிறது. பசி எங்களை தேடி வரவில்லை, பசியை தேடி நாங்கள் செல்கின்றோம். ஐயாவனுடைய பெருமையை கூற வேண்டுமென்றால் நாள் போராது, மாதம் போராது. அவருடைய ஆசியினால் நாங்கள் பெற்ற பேறு அளவிட முடியாத அளவிற்கு இன்றும் எங்களுடைய பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த அளவில் ஐயாவனுடைய திருவடியில் பணிந்து மீண்டும் ஒரு முறை அவரை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நான் ஆரம்பத்திலே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கம்பெனியிலே பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு அதை விட்டு வெளியில் வந்து மளிகை கடை, பால் வியாபாரம் இப்படி செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் திரு கைலாசம் அவர்களுடைய தொடர்பு எனக்கு கிடைத்தது. அப்போது நான் காவி வேஷ்டி, காவி ஜிப்பா போட்டுக்கொண்டு கோயில் கோயிலாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போது தான் ஐயா அவர்களுடைய, நமது கைலாசம் ஐயா அவர்கள் என்னை பார்த்து, கோயில் கோயிலாக காவி ஒழித்து செல்கிறாயே, எங்களுடைய ஆன்மீக கூட்டத்திற்கு வந்து பாருங்கள் என்று சொன்னார். அதாவது அப்போ அந்த காலத்தில் சென்னையில் ஒரு மாத கூட்டம், ஆன்மீக பொதுக்கூட்டம், திருவொற்றியூரில் ஒரு மாத பொதுக்கூட்டம். ஒரு கூட்டத்திற்கு என்னை அழைத்தால் நானும் சரி என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கலாம் என்று தான் சென்றேன். அப்போது ஆன்மீக கருத்துக்களை அங்கு ரங்கநாதன் அவர்களும் கைலாசம் அவர்களும் விரிவாக பேசி பேசிய பேச்சில் எனக்கு உண்மை புலப்பட்டு நான் ஆன்மீக அன்பர்களாக மாறி காவியை காவி உடுத்தி கொண்டிருந்தபோது ஐயா அவர்கள் சொல்வார்கள், காவி வந்து நம்ம
காவி வந்து வந்து அகத்தியர் தான் கொடுக்கணும், நீ பாட்டு காவி கொடுத்தனா மகா பாவம் போனார். அதுக்கப்புறம் ஒரு கூட்டத்தில் பத்மநாபன் காவியை எல்லாம் உடுத்தி களைய வேண்டும் என்று சொன்னார். அதிலிருந்து வெள்ளை உடை உடுத்தி சென்றபோது ஒரு கூட்டத்திலே ஐயா அவர்கள் பத்மநாபன் உஜாதாவாக மாறிவிட்டார் என்று சொன்னார். அப்படி இருக்க அதாவது அவருடைய வழி வந்து ஒரே ஒரு முறை தான் ஐயாவிடம் வந்து ஆசி பெற்றேன். அப்போதெல்லாம் அங்கே அன்னதானம் செய்து கொண்டிருப்பேன். ஐயா அவர்களுடைய அருளினால்தான் இன்று குறைந்தது 300 பேருக்கு அன்னதானம் செய்கிறேன் என்றால் அவருடைய அருளாசிதான். இதுவரையில் நான் வந்து நன்கொடை ரசீது போட்டுக்கிட்டு அன்னதானம் பண்ணுறேன், எங்களுக்கு நன்கொடை கொடுன்னு போனதே இல்லை. ஐயா அவர்களுடைய ஆசியினால் அதாவது மாதம் மாதம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மாதத்துக்கு 45,000-50,000 செலவாகும் 300 சாப்பாடு. அந்த 45,000 எப்படி வருது என்ன பண்ணுறோன்னே தெரியல. அவர் பாட்டு கொடுத்துட்டு தான் இருக்கார். இன்னைய வரையில் இந்த அமௌண்ட்டு எப்படி வருதுன்றே தெரியாத அளவுக்கு ஐயா அவர்களுடைய கருணைகளால் பெற்று இவ்வளவும் செய்து கொண்டிருக்கின்றேன். அதை கூற வந்த பொழுது ஐயா அவர்கள் விளையாட்டாக 35 இளைஞர் வருகிறார் என்று கூறுவார். என்ன உள்ள சென்னை ஒன்று சென்னையிலேருந்து 35 வயசு இளைஞர் வராதுன்னு சொல்லுவார். பட்டணத்தார் கோயிலில் வாழந்தோறும் ஐயா அவர்களுடைய அருளாசியினால் வாழந்தோறும் குரு பூஜை பட்டினத்தார் பூஜை நடத்தி பிரசாதம் கொடுக்கும். அப்போது ஒவ்வொரு ஐயா அவர்களுடைய பேச்சை டிவியில் போட்ட உடனே மக்கள்லாம் வந்து உட்காந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் லேட்டானால ஐயா ஸ்பீச் போடுறீங்களான்னு கேட்பாங்க. அது மாதிரி ஐயாவுடைய ஸ்பீச்சை போட்டு கூட்டம் நிறைய வந்தது. கூட்டம் நிறைய வர வர பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சு. ஐயாவுடைய என்னுடைய மகிழ்ச்சி தாழ முடியாமல் வந்து சொன்னேன், ஐயா இது மாதிரி நிறைய மக்கள் வராங்க பிரசாதம் கொடுக்குறோம்னு. மக்கள் எல்லாம் வராங்க பிரசாதம் கொடுக்குறீங்க, ஆனால் உன்னுடைய பிரசாதத்துக்காக தான் அந்த கூட்டம். உண்மையான ஆன்மீகம் யாராவது ஒரு புண்ணிய பாதவான் இருக்க இடத்துல தான் போய் சேரும்னு சொல்லுவார். அது மாதிரி பட்டணத்தார் கோயில்லையும் அதே மாதிரி பட்டணத்தார் கோயிலில் விழா நடத்துறதுக்கு இடையூறு வந்தபோது ஐயாவிடம் முறையிட்டு தானாக நடக்கும் சென்று வா. அதே மாதிரி அவங்களே அந்த ஏசியே கூப்பிட்டு நீ விழாவை நடத்திக்கொள், புத்தக ஸ்டால் வைக்கிறதுக்கு அதே மாதிரி தான் சொன்னாங்க. தடை வச்சாங்க வந்து சொன்னேன், உன்னை கூப்பிட்டே கொடுப்பாங்கன்னு. அதே மாதிரி அவங்க கூப்பிட்டு நீ உள்ள ஸ்டால் போட்டுக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த அளவிற்கு ஐயாவுடைய பெருமையை இதுவரையில் நான் இந்த அளவு பேசியதும் இல்லை. என்னுடைய செயல்பாடு ஒன்று தான் இருக்குமே தவிர இந்த அளவுக்கு பேசக்கூடிய திறமை இல்லாதனால் எனக்கு தெரிந்த விவரத்தை பேசி விடைபெறுகிறேன்.